ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் தினந்தோறும் மாலை 6 மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடிசையில் இருப்பவரை கூட கோபுரத்துக்கு எடுத்து சொல்லும் குபேர வழிபாடு. அதை பற்றி தாங்க இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு குடிசை வீட்டில் வாழ்கிறவங்க இல்லை வந்துட்டு வாடகை வீட்டில் வாழ்கிறவங்க இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கடன் இல்லாத வாழ்க்கை வேணும், நான் வாடகை இல்லாமல் நான் வந்துட்டு சந்தோஷமாக என் வீட்டில் நான் வந்துட்டு சொந்த வீட்டில் நான் இருக்கேன், நான் எங்கேயும் கடன் வாங்கக்கூடாது, நான் யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது அப்படின்ற வந்துட்டு வார்த்தைகளை தான் அவங்க முதல்ல சொல்லுவாங்க. அவங்க கோடீஸ்வரனாக ஆகணும், நான் வந்துட்டு பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்கணும், பென்ஸு கார் வச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களோட எண்ணம் எப்படின்னா, இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள்லேருந்து நான் வெளியில் வந்துடணும் அப்படின்றது தாங்க. எப்பவுமே சரி, கொடுக்குற தெய்வம் நமக்கு கொடுக்கணும்னு நினச்சிருச்சுன்னா கூரையை பிச்சுக்கிட்டு தான், அது படத்தில் வர்ற மாதிரி கூரையை பிச்சுக்கிட்டு பணம்லாம் கொட்டாது. நமக்கு அதற்கு தகுந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் நம்மளை வந்துட்டு தேடி வருங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். அப்படி இருக்க கொள்ற பணத்துக்கு அதிபதியான குபேரரை வந்துட்டு வசியம் செய்யக்கூடியது தாங்க இந்த பரிகாரம். கடவுளையே வசியம் செய்கிறோமா அப்படின்றதுலாம் கிடையாது, கடவுளை சந்தோஷப்படுத்துகிறோம். இந்த கடவுளை சந்தோஷப்படுத்திட்டு உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் செழிப்பும் அதிகரிக்கும், பண கஷ்டங்கள் இருக்காது. நீங்கள் யாருக்கிட்டையும் போயிட்டு வாடகை வந்துட்டு கொடுக்கணும் இல்லை வந்துட்டு நீங்கள் யார்ட்டையாவது கையேந்திரும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த வழிபாடை முழு நம்பிக்கையோட வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் உண்டாகும், குபேர சம்பந்தம் கிடைக்கும். முதல்ல நம்ம வீட்டில் குபேர மூலை எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு வந்துட்டு தெரியல, தென்மேற்கில் தான் வந்துட்டு குபேர மூலை அப்படின்றது இருக்குதுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா நிறையா பேருக்கு நம்மளோட வந்துட்டு வீட்டில் குபேர மூலை எங்கே இருக்குது அப்படின்றது தெரியாது. அந்த இடத்துல எது எதையோ வந்துட்டு போட்டு வச்சுருவாங்க, அடப்பாச்சாரமாக வச்சுருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த வழிபாட்டுக்கு கண்டிப்பாக குபேரர் சிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். குபேரர் சிலை வாங்கிக்கோங்க, சின்னதாக வாங்கிக்கிட்டாலும் போதுமான ஒன்று தான். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்பார் ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் ஒரு துண்டு வந்துட்டு பட்டை, கொஞ்சமாக வந்துட்டு குங்குமப்பூ, அப்புறம் எலுமிச்சப்பழம், இந்த மூணு பொருளையுமே வந்துட்டு நீங்கள் அதில் போட்டு வச்சுருங்க. இந்த டம்ளர் ஆகப்பட்டது குபேரர் சிலைக்கு பக்கத்தில் தாங்க இருக்கணும், நீங்கள் வேறு எங்கேயும் வச்சிடாதீங்க. அதற்கடுத்தது நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும், அதற்கு குபேர விளக்கு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை, குபேரர் விளக்கு எங்கிட்ட இப்போ இல்லை, அகல் விளக்கு தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த மண்ணில் செய்யப்பட்ட அகல் விளக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க, அப்படி நல்லெண்ணெய் கிடைக்கலன்னா நெய், இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று தான் வந்துட்டு நீங்கள் தீபத்துக்காக உபயோகப்படுத்தணும். இவை அனைத்தையும் குபேரர் சிலை அந்த டம்பாரில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே குபேர மூலையில் தாங்க வைக்கணும், வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது. குறிப்பாக வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய. இப்ப நீங்க குபேரர் மூலையில அமர்ந்து குபேரர் கிட்ட மனமுருகி வேண்டுங்க, பண கஷ்டங்கள் அனைத்தும் வந்துட்டு தீர்ந்துடணும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டில் பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கணும் குபேரரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனமுருகி வேண்டுங்க. கண்டிப்பாக குபேரர் ஓடோடி வந்து விடுவார் உங்கள் வீட்டுக்கு. எல்லா பரிகாரத்துக்குமே வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. எப்பவுமே சரி, இப்போ நம்ம ஒருத்தர் வந்துட்டு சொந்தக்காரங்களுக்கு பத்திரிக்கை வைக்க போகிறோம், ரொம்ப முக்கியமானவங்க, அவங்களுக்கு வந்துட்டு பத்திரிக்கை கூட சில விஷயங்கள் சேர்ந்து வச்சா மட்டும்தான் அவங்கள கௌரவப்படுத்துகிற மாதிரி, அப்போ தான் அவங்க சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இல்லை நம்ம நார்மலாக வந்துட்டு வாங்கப்பா இந்த மாதிரி பத்திரிக்கை இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை மட்டும் கொடுத்துட்டு வந்தால் வருவாங்க, ஆனால் சந்தோஷமாலாம் வர மாட்டாங்க, நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல அப்படின்னு வந்துட்டு அவங்க கொஞ்சம் வருத்தத்தோடு தான் வருவாங்க. அதே மாதிரி தான் இந்த பரிகாரங்களும் சரிங்க. நம்ம கடவுளை முறையாக நம்ம வீட்டுக்கு அழைச்சோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு நல்லதுகள் கடவுள் நம்ம வீடை தேடி கண்டிப்பாக வந்து விடுவார். அதற்காக தான் இந்த பரிகாரங்கள் அப்படின்றத நம்ம செய்கிறோம். இது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது வந்துட்டு ஒவ்வொரு உடம்புக்கும் எப்படி ஒவ்வொரு மருந்து அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதே போல தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே வந்துட்டு இது மாறுபடும். அதனால தான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது லேட்டாக ஆகிறதும் இல்லை, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆகிறதும் ஆகிட்டுருக்கு. பலன்கள் நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் செல்வம் செழிப்போடு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்தாச்சு. ஓம் நம சிவாய. சிவையை நம என்னம சிவ மசிவை என வய நமசி நம சிவ. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே 3 to 11 times சொல்லிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.